ஹாய் எம் சுந்தராஜன் தீரியா இப்போ ஈக்குவேஷனில் எக்ஸைஸ் த்ரீ பாயிண்ட் ஒன்றில் தேர்ட் சம் பார்க்க போகிறோம் இப்போ ஈக்குயசன் பாருங்கள் எக்ஸ் கியூ ப்ளஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் சீக்ய்ட் ஜீரோ இதான் ஈக்குவேஷன் இந்த ஈக்குவேஷனுக்கு ரூட்டு பார்த்தீங்கன்னா பீட்டா காமா ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ரூட்டு பீட்டா காமாவை வச்சு ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் நம்ம ஃபார்ம் பண்ணணும் மறுபடியும் ஃபார்ம் பண்ணணும் இதே பீட்டா காமாவில் டூ ஆல் மல்டிபல் பண்ணுறாங்க டூ ஆல்பா டூ பீட்டா டூ காமாம் எப்படி இருந்தால் அந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் ஆல்பா பீட்டா காமா இருந்தால் இந்த மாதிரி ஈக்குவேஷன் ஆல் மட்டும் பண்ணால் எப்படி ஈக்குவேஷன் மாறும் அதே ஆல்பா காமாவை அது ரிஷி ரிசிப்ரோக்கல் ஒன் பை ஆல்பா ஒன் பை பீட்டா ஒன் பை காமானான் இருந்து வச்சு ஃபார்ம் பண்ணால் அதோட ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் ஆல்பா பீட்டா காமாவில் எல்லாமே நெகட்டிவ் போட்டால் அந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம் அப்போ கொடுத்த ஈக்குவேஷன் வந்து இதுதான் நமக்கு தெரியும் இப்போ நம்ம சொன்ன மாதிரி வந்து சம் ஆஃப் த ரூட்ஸ் இண்டிவிஜுவல் ஆல்பா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா மைனஸ் பிபைஏ ஸோ வந்து பி வந்து டூ ஏ வந்து ஒன்று அதனால் மைனஸ் டூ அப்படியே போட்டாங்க அடுத்து பாருங்க ரெண்டு ரெண்டு ரூட்டாக ரூட்டாப்போம் ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா ரெண்டு ரூட்டாக என்னமோ சிபைஏ சி வந்து த்ரீ ஏ வந்து ஒன்று அப்போ த்ரீ அப்படியே போட்டாங்க ஸோ டைம் வந்து எல்லாத்தையும் மல்டி மல்டிபிள் ஆல்ஃபா பீட்டா காமா மைனஸ் டி பைஏஏ ஏ வந்து ஒன்று டி வந்து ஃபோர் அப்போ மைனஸ் ஃபோர் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ஃபோர் ஸோ இதை போட்டுக்கணும் இப்போ ஃபஸ்ட்டு என்ன கட்டிருக்காங்கன்னா இதை இதை வச்சு தான் அடுத்த எல்லாத்தையும் பண்ண போகிறோம் டூ ஆல்பா டூ பீட்டா டூ கா டூ காம் எப்படி பண்ண போகிறேன் கேட்டிங்கன்னா இதுதான் ரூட்டு அப்போ சம் ஆஃப் த்ரீ ரூட் இப்போ மூணு ரூட்டு நான் ஆட் பண்ணுறேன் டூ ஆல்பா ப்ளஸ் டூ பீட்டா டூ காமா இப்போ டூவை காமன் எடுத்துட்டிங்கன்னா ஆல்பா ப்ளஸ் கா பீட்டா காமா மட்டும் வந்துடும் இப்போ டூ ஆல்ரெடி இதுக்கு நம்ம ஆன்சர் தெரியும் ஆல்பா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா என்ன ஆன்சர் கேட்டிங்கன்னா மைனஸ் டூ அப்போ மைனஸ் ஃபோர்ன்றது நம்ம வந்து இந்த ரூட்டெல்லாம் ஆட் பண்ணால் மைனஸ் ஃபோர் அது ரெண்டு ரெண்டாக மல்டிப்ளை பண்ணலாம் ரூட்டை வந்து ரெண்டு ரெண்டாக மல்டிபைல் பண்ணிங்கன்னா டூ ஆல்பா டூ பீட்டா ப்ளஸ் டூ பீட்டா டூ கா காமா அடுத்து ப்ளஸ் டூ காமா அடுத்து டூ ஆல்பா இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அப்போ 2 டூன்னா ஃபோர் ஆயிடும் ஃபோர் ஆல்பா பீட்டா அடுத்த ப்ளஸ் ஃபோர் பீட்டா காமா ப்ளஸ் ஃபோர் காமா ஆல்பான்னு வந்துடும் ஃபோரை காமனாக எடுத்துகிட்டிங்கன்னா ஆல்பா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்பான்னு வந்துடும் இப்போ ஆல்ரெடி இதுக்கு நம்ம வாட்ஸ்அப் தரீங்க என்ன கேட்டிங்கன்னா த்ரீ அப்போ ஃபோர் இன்ட்டு த்ரீ டுவெல் வந்துடும் அடுத்து மூணு ரூட்டி பண்ணுவோம் டூ ஆல்பா டூ பீட்டா டூ காமா மல்டிபல் என்ன வரும் எயிட் வந்துடும் இப்போ ஆல்பா ஆல்பாபிட்டா காமா ஆல்பாபிட்டா காமே எவ்வளோ மைனஸ் ஃபோர் அப்போ எயிட் மினஸ் என்ன வரும் மைனஸ் தேர்ட்டிட்டு வந்துடும் இப்போ இதை வச்சு நம்ம கீபிக் ஈக்குவஷாக ஃபார்ம் பண்ண போகிறோம் இப்போ பாருங்கள் எக்ஸ் கீபுக்கு எப்படி ஃபார்ம் மைனஸ் ரூட் என்ன டூ ஆல்பா ப்ளஸ் டூ பீட்டா ப்ளஸ் டூ காமா ப்ளஸ் எக்ஸ் ரெண்டு ரூட்டாக பண்ணும்போது நமக்கு வந்து ஆன்சர் போட்டிருக்கும் என்னன்னா ஃபோர் ஆல்பா பீட்டா ப்ளஸ் ஃபோர் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்பா நமக்கு தெரியும் அடுத்து மூணு ரூட்டு மெல்லி மைனஸ் எயிட் ஆல்பா பீட்டா காமா சீக்கிரம் ஜீரோ இப்போ எக்ஸ்கூ போட்டாச்சு மைனஸ் எச் போட்டாச்சு நமக்கு வந்து டூ ஆல்பா டூ பீட்டா டூ காமா கணிச்சு வச்சுருக்கிறோம் என்னான்னு பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் இந்த வரைக்கும் டூ ஆல்பா டூ பீட்டா டூ காமா என்ன கண்டு வச்சுருக்கோம் மைனஸ் ஃபோர் அப்போ இந்த இடத்துல மைனஸ் ஃபோரை யூஸ் பண்ண போகிறோம் ப்ளஸ் இந்த ஃபோர் ஆல்பா போர் பீட்டா கணிச்சு வச்சுருக்கோம் என்னென்னு பாருங்கள் இந்த ஃபோர் ஆல்பா போர் பீட்டா காமா இது வந்து என்ன ஆன்சர் கேட்டிங்கன்னா டுவெல் அப்போ டூவலை யூஸ் பண்ணிக்க வேண்டியது அப்போ இந்த மூணை மல்டிப்பிள் மாதிரி எயிட்டுக்கு மன்னிச்சு வச்சிருக்கோம் என்னன்னு வச்சு பார்த்தீங்கன்னா எய்ட்டுக்கு வந்து எயிட் மைனஸ் ஃபோர் மைனஸ் தேர்ட்டி டூ அப்போ மைனஸ் தேர்ட்டி டூ அப்போ இது ப்ளஸ் ஆயிரும் ப்ளஸ் ஃபோர் ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் டூவல் எக்ஸ் ப்ளஸ் தேர்ட்டி டூஸ் ஈக்குவல் டூ ஜீரோனு வந்துடும் ஒவ்வொன்றும் ஃபார்மேஷன் பண்ணியாச்சு நம்ம அடுத்து ஒன்பது ஆல்பா ஒன்பே பிட்டா ஒன்பே வைக்காமல் இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போகிறோம் ஃபார்மேஷன் என்ன மைனஸ் ஸ்கொயர் ஒவ்வொரு ரூட்டையும் தனித்தனி ஆட் பண்ணுறோம் ஒன் ப்ளஸ் ஒன் பை ஆல் ஒன் பை ஆல்பா ப்ளஸ் ஒன் பை பீட்டா ப்ளஸ் ஒன் பை காமா ப்ளஸ் அடுத்து எக்ஸ் போடுக்கணும் ரெண்டு ரெண்டா ஒன் பை ஆல்பா பீட்டா ப்ளஸ் ஒன் பை பீட்டா காமா ப்ளஸ் ஒன் பை காமா ஆல்பா அடுத்து மைனஸ் ஸோ மைனஸ் ப்ளஸ் அடுத்து மைனஸ் ஒன் பை மூணு மல்டிபிள் பண்ணுறோம் ஆல்பா பீட்டா காமா சீக்யோடு ஜீரோ இதுதான் நம்ம ரூட்டோட ஃபார்மேஷன் இப்போ எக்ஸ் க்யூப் மைனஸ் எச் ஸ்கொயர் இது எல்சி படுத்திங்கன்னா ஆல்பா பீட்டா காமா ஆல்பா மூட்டு இருக்கிறனால பீட்டா காமா பீட்டா மூட்டு இருக்கிறதுனால ஆல்பா காமா அடுத்து இங்கே காமா இருக்கனால ஆல்பா பீட்டா ஃபை டோட்டல் ஆல்பா பீட்டா காமா ப்ளஸ் எக்ஸு இது கெல்சியம் வந்து ஆல்பா பீட்டா காமா எடுத்துக்கோங்க இங்கே ஆல்பா பீட்டா இருக்குது மே பேலன்ஸ் ஆல்பா பீட்டா இருக்க பேலன்ஸ் என்ன காமா பீட்டா காமா இருக்க பேலன்ஸ் என்னென்னா ஆல்ஃபா ஆல்பா ஆல்பா காமா இருக்க பேலன்ஸ் என்னென்னா பீட்டா அப்போ வந்து ஆர்டராக போட்டுருக்காங்க வேறு ஒன்றுமே கிடையாது ஆல்பா ப்ளஸ் பீட்டா காமானா ஆர்டராக போட்டிருக்காங்க மைனஸ் ஒன் பி ஆல்பா பீட்டா காமா சீக்வல் டு ஜீரோ எக்ஸ் கியூ மைனஸ் ஹெச் ஸ்கொயர் நம்ம தெரியும் டபுள் டபுளாக நம்ம தெரியும் ஆல்ரெடி அனுப்பிச்சுருக்கோம் இதுதான் எல்லாத்துக்குமே பேசிக் டபுள் டபுள் என்ன த்ரீ என்ன வந்து நமக்கு த்ரீ வந்துடும் மூணு மல்டிப்ளைக்கு நமக்கு ஆன்சர் தெரியும் என்னென்னு கேட்டிங்கன்னா மூணு மல்டிப்ளைக்கு வந்து என்னது நமக்கு மைனஸ் ஃபோர் இந்த மாதிரி மூணு மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் ஃபோர் அப்போ மைனஸ் ஃபோர் யூஸ் பண்ணி போகிறோம் மைனஸ் ஃபோர் தனித்தனியாக நமக்கு என்னது மைனஸ் டூ தனித்தனியாக பாருங்கள் மைனஸ் டூ அப்போ மைனஸ் டூ யூஸ் பண்ண போகிறோம் மனஸ் அந்த மொத்தம் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் ஃபோர் மைனஸ் ஒன் பை மொத்தம் என்ன வரும் மைனஸ் ஃபோர் அப்போ எக்ஸ் கியூப் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிரும் த்ரீ எக்ஸு ஸ்கொயர் பை ஃபோர்னு வந்துடும் மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணிக்கலாம் அப்போ டூ எக்ஸ் பை ஃபோர்னு வரும் ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிரும் ப்ளஸ் ஒன் பை ஃபோர் ஜீரோ ஸோ மல்டிப்ளை இருக்காது அப்போ ஃபோர் எக்ஸ் கியூப் ப்ளஸ் த்ரீ plus ஸ்கொயர் ப்ளஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன்றுன்னு ஆயிரும் ஃபோரால் மல்டிப்ளை பண்ணணும் சரிங்களா அடுத்த ரூட்டு பாருங்கள் மைனஸ் ஆல்பா மைனஸ் பீட்டாக மைனஸ் ஸோ இது அடுத்த ரூட்டு இப்போ ஃபார்மேஷன் என்ன எக்ஸ் க்யூப் மைனஸ் எச் ஸ்கொர் இந்த மூணு ரூட் இண்டிவிஜுவல் ஆட் பண்ணும் மைனஸ்னால எல்லாமே மைனஸில் வந்துடும் மைனஸ் ஆல்பா மைனஸ் பீட்டா மைனஸ் காமா ப்ளஸ் எக்ஸ் ரெண்டு ரெண்டு ரூட்டாக வந்து மல்டிப்பிள் பண்ணுறோம் மல்டிபிள் பண்ணும்போது ரெண்டு மைனஸ் ஆகும் ப்ளஸாக மாறிடும் ஆல்பா பீட்டா ப்ளஸ் இது ரெண்டு மல்டி பண்ணால் ப்ளஸாக மாறி பீட்டா காமா ப்ளஸ் இது கடைசி ரெண்டு ப ஃபஸ்ட்டு லாஸ்ட் மல்டி பண்ணும்போது காமா ஆல்பா வந்துடும் ப்ளஸில் வந்துடும் ப்ளஸ் மூணை மல்டிப்பிள் பண்ண அவங்க என்ன வரும் பாருங்கள் ஆல்பா பீட்டாக்கு மல்டிபண்ணா மைனஸ் வரும் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் மைனஸ் மனஸ் வரும் ஆனால் ஃபார்மலாக மைனஸ் வரனால ப்ளஸ்ஸாக மாறிடும் இப்போ மைனஸு ப்ளஸ்ஸு இங்கேயும் ப்ளஸாக மாறிடுச்சு இப்போ எக்ஸு எக்ஸ் க்யூப் ப்ளஸ் எக் என்ன ஆயிடும்னா இது வந்து மைனஸு காமன் ஆடுங்க மைனஸு காமன் எடுத்திங்கன்னா இப்போ ப்ளஸ் ஆகிரும் இப்போ ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இது எல்லாமே ப்ளஸ்ஸாக மாறிடும் ஆல்பா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ்ஸாக மாறிடும் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஆல்பா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்பா ப்ளஸ் ஆல்பா பீட்டா காம சீக்கிரம் ஜீரோனு போட்டுக்கலாம் எக்ஸ் க்யூப் ப்ளஸ் நம்ம திரும் இண்டிவிஜுவல் ஆட் பண்ணால் மைனஸ் டூ இந்த மைனஸ் டூ ப்ளஸ் ரெண்டு ரெண்டு ரூட்டாக போட்டால் திரீனு தெரியும் மூணு ரூட்டி போட்டால் மைனஸ் ஃபோர்னு தெரியும் இப்போ இந்த வே வேலையில் அப்ளை பண்ணிக்க வேண்டியது எக்ஸ் க்யூ மைனஸ் டூ ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் ஃபோர் சிக்கோட ஜீரோனு நம்ம ஆன்சர் வந்துடும் ஸோ தேங்க்யூ ஃபார் ஹச் சுந்தரராஜன்